ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விற்பனையாளர் கட்டுனர் பணி நியமன ஆணை எப்பொழுது வழங்க போகிறாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி பள்ளி கல்வித்துறை எப்படி வந்துட்டு அவங்களோட வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் கூட்டுறவுத்துறையிலையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் பெல்லைக்கானை வந்துட்டு டச் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே இப்போ முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த விற்பனையாளர் மற்றும் கற்றநோர் பணிக்கான பணி நியமன ஆணை எப்பொழுது வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு டிலே ஆனதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எதனால் ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கரண்ட்டாக ஒர்க் இருக்க விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ராசஸ் இருந்த காரணத்தினால மட்டுமே இந்த ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் வந்துட்டு டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதோட இப்போது இந்த விற்பனையால் மற்றும் கட்டணங்கள் வந்து அடுத்த பொஷனுக்கு போகும்போது அவங்களோட வேக்கன்சிஸ் வந்து கவுண்ட் பண்ணும் போது ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அரௌண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி இருநூறு காலி பணியிடங்கள் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளருக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வந்துட்டு நேரடி நேர்காணல் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது ஸோ இதற்கு இதில் அட்டென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்குமே ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லா மாவட்டத்திற்கும் வந்துட்டு ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறமான விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஸோ அஃபிஷியலாக நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு ஸோ முதற் கட்டமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை சேலம் கோவை இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறமான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எஸ்எம்எஸ் அண்ட் தென் மெயில் மூலியமாக உங்கள் ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேக் கால்ஸ் ஃபேக் எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான பெட்டிஷன்களுக்கு வந்துட்டு கிடச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்துட்டு வெப்சைட் ஒன்று வந்துட்டு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டில் மட்டுமே உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வரும் ஸோ அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸும் கூடவே வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நான் அப்டேட்டுங்க ஓகேங்களா இது வந்துட்டு எதனால டிலே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சான்றிதழ் சரி பார்த்தல் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காலத்தாமதமாக இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையால் மட்டும் கட்டுனர பணிக்கான ஆர்ட் சேர்ப்பு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ வந்துட்டு உங்களோட ரிசல்ட்டும் நீங்கள் வந்துட்டு கொடிய விரைவில் வந்துட்டு பெற போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைக்கியான நோட்டிஃபிகேஷனுங்க இந்த மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் நியூஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்